வணக்க மக்களே நாம உங்க ஜாக்சன் இன்னைக்கு நம்ம பிப்ரவரி ஒன்னாம் தேதியோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம் சோ டமால் டமால் டமால்னு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திடலாம் அதற்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டை பார்த்து பேங்க் எல்லாம் பிரைவேட் ஆக போதும் அப்படி இப்படின்னு ஒழப்பிக்கிட்டு இருக்காதிங்க அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பார்த்துருங்க சரிங்களா அதை மாதிரி டெய்லியும் காலையில் பத்தரைக்கு மெயின் சிரீசனிங் நான் வந்துடுவேன் நம்ம டார்கெட் இந்த ஐவிஎஸ்கில் இருக்க ஆறாயிரத்துக்குள்ள தட்டி தூக்கி ஆகணும் சரிங்களா ஸோ எல்லாருமே நல்லா வெறித்தனமாக படிங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது குயரிஸ் என்ன காண்டாக்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஜாக்ஸன் அண்ட்ரிஸ்கோர் சி டபிள்யூஜே காண்டாக்ட் பண்ணுங்கள் அதை மாதிரி வீடியோ கோர்ஸ் பேசிக்லேருந்து ஹை லெவல் வர வீடியோ கோர்ஸ் அறநூறுக்கும் மேற்பட்ட வீடியோ வச்சுருக்கோம் கிராக் வித் ஜாக் டாட் காமில் இந்த பேக்கேஜ் அவைலாக இருக்குது வீடியோ கோர்ஸ்னே போட்டு அவைலபிளாக இருக்கும் யூஸ் பண்ணிக்கங்க அதமாதிரி இன்றைக்கி ஒன்றாம் தேதியோட கரண்ட் அபேஸாக பார்க்க போகிறோம் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு மெயின்ஸ் பிடிஎஃப் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு மெயின்ஸ்க்கான ஒரு ஐம்பது பிடிஎஃப் அதிலேயே உங்களுக்கு ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் கவர் ஆயிரும் யூஸ் பண்ணிக்கங்க அது மாதிரி ஸ்டாக் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்கு யூஸ் பண்ணிக்கங்க சரிங்களா எல்லாரும் க்ளியராக எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ க்ளியராக இருக்கா ஸ்டார்ட் பண்ணலாமா செஷனை செஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா தயவு செய்து அன்னன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸை அன்னன்னைக்கே படிச்சுருங்க மைக்கு இருந்தால் கொண்டு வந்துட்டேன் மாட்டிடுறேன் டோன்ட் வரி இப்போ கிளியராக இருக்கும் மைக்கு மாட்டிட்டேன் மக்கள் இப்போ கிளியராக இருக்கான்னு பாருங்கள் மைக்கு மாட்டியாச்சு இப்போ கிளியராக இருக்கான்னு பாருங்கள் மைக்கு மாட்டிட்டேன் இவனை என்ன மாட்டான் மறதி 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 கிளியராக இருக்கான்னு பாருங்கள் தயவு செய்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸாக அன்னன்னைக்கே படிங்க நீங்கள் எல்லாருமே இப்போ நல்லா வாயில் வருகிறது இப்போது நல்லா அப்படியே உட்கார்ந்து விட்டு அப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு முட்டுவது அப்படி முட்ட வேண்டாம் அண்ணன் கரண்ட வேஸ்டர் அண்ணன்னைக்கு படிச்சிருங்க டெய்லி சீயே நான் வந்துடுறேன் சரிங்களா போயிடலாமா உங்களுக்கான ஃபஸ்ட்டு நியூஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெப்ரஸி டே சரிங்களா ஜனவரி முப்பத்தொன்னாந்தேதி லெப்ரசினா உங்களுக்கு தெரியுங்களே தொழுநோய் சரிங்களா லெப்ரஸி டே பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஜனவரியோட லாஸ்ட்டு சண்டே வரும் சரிங்களா இந்த தடவை பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சண்டே ஜனவரி முப்பத்தொன்று சரிங்களா ஜண்டா பார்த்துருக்கீங்களா ஜண்டா அம்மன் படத்தில் வருவார் ஜண்டா அந்த ஜண்டாக்கும் லெப்ரசி நோய் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் உங்களுக்கான க்ளூ சரிங்களா ஜண்டா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு ஒரு தீம் கொடுத்துருக்காங்க பீட் லெப்ரசி அண்ட் ஸ்டிக்மா அட்வொகேட் ஃபார் மென்டல் வெல்பீயிங் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க இந்த டே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் சரிங்களா இந்த டிசீஸ் பார்த்திங்கன்னா வந்து இதிலேருந்து எப்படி ப்ரிவெண்ட் ஆகுது இதை எப்படி க்யூர் பண்ணலாம் இதுக்கான ட்ரீட்மெண்ட்னா அதை பற்றிலாம் வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு டே அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ என்னென்ன கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா லாஸ்ட்டு டேஷ் கொடுத்து ஜனவரி எவ்ரி இயர்னு கொஸ்டின் கேட்கலாம் இல்லை ஜனவரி எந்த தேதின்னு கொஸ்டின் கேட்கலாம் இல்லை இந்த லெப்ரஸி டேயோட தீம் கேட்கலாம் சரிங்களா தினேஷ்குமார் சம்பவங்களில் என்னை இழுத்து விட்டுறாதீங்க சரிங்களா இந்த டே ஃபஸ்ட்டு எப்போ வந்துச்சுன்றதை கேட்கலாம் க்ளியராக எல்லாத்துக்குமே புரிஞ்சா அடுத்து ஆஸ்கர் வின்னிங் ஆக்டர் க்ளோரிஸ் லெக்மன் பாசஸ் அவே சரிங்களா ஸோ க்ளோராவின் வீடு க்ளோரியாவின் வீடாக ஒரு நான் சுட்டி டிவியில் ஒரு ஷோ இருக்கும் பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரில அதில் இவங்கள மாதிரி ஒரு ஆள் தான் வந்து வருவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இவங்க ஒரு ஆக்ட்ரஸ் இவங்க பார்த்தீங்கன்னா வந்து எட்டு எமி அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருக்காங்க சரிங்களா இவங்களோட ஆஸ்கார் அவார்டு வாங்கினதுக்கான எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் பிக்சர் ஷோக்கு வந்து ஆஸ்கார் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க அதை மாதிரி பான் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் பான் ஆகியிருக்காங்க சரிங்களா குளோரியாவின் வீடு பார்ப்பீங்களா ஸோ குளோரியா பார்த்தீங்கன்னா வந்து குளோரியனை சாப்பிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி நம்ம குளோவை இணைச்சிக்கலாம் தவறு இல்லை இணைச்சிக்கலாம் ஸோ எந்த ஃபீல்டுன்னு கேட்பாங்க எக்ஸாமில் குளோரிஸ் லக்மன் எங்கே பானுன்னு கேட்பாங்க இவங்க எந்த அவார்டு ஹையஸ்ட் அவார்டு வாங்கியிருக்கான்னு கேட்பாங்க சரிங்களா ஏ டோரா எனக்கு தெரியுமியா சங்குசரன் டோரா தெரியாமல் இருக்குமா சுட்டி டிவியில் குளோரியாவின் வீடு அப்படின்னு வரும் குளோரியாவின் வீடு அதை பாருங்கள் போய் சரிங்களா அடுத்து நோபல் பிரைஸ் வின்னர் பால் க்ரூப்சன் பாசஸாவே அதாவது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பால் ஜே குருப்ஸன் இருக்கார் பார்த்தீங்களா இவர் கெமிஸ்ட்ரிக்காக நோபல் பரிசு பெற்றவர் அவர் ரீசண்டாக வந்து இறந்து போயிருக்காரு ஓசோன்லையே ஓசை போட்டு அலசி ஆராய்ஞ்சவர் இவர் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஓசோனை பற்றி ஒரு 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 நிறைய விஷயங்களை வந்து எடுத்து கூறியவர் இவர் அப்படின்றது தெரிஞ்சுக்க இந்த கிளைமேட் சேஞ்சு இந்த ஓசோன் லேயர் என்னென்னலாம் பாதிப்படையுது எதனால பாதிப்படையுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவர் சொல்லியிருக்காப்ல இவர் வந்து கெமிஸ்ட்ரிக்காண்டி நோபல் பரிசு வாங்கியிருக்காப்புல இவர் எங்கே பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டர்டாம் நெதர்லாண்டில் வந்து தான் தலைவர் வந்து பான் ஆயிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ அவ்வளோதான் இவர் வந்து எந்த ஃபீல்டுக்காக வந்து நோபல் பிரைஸ் வாங்கினாருன்னு கொஸ்டின் கேட்கலாம் இவர் எந்த ஊரை சேர்ந்தவர் பானு அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் சரிங்களா அவ்வளோதான் முடிஞ்சு ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வந்து பாலு நோபாலு அப்படின்னு பாலு இப்போ நோ பாலாய்டாப்பில் இந்த மாதிரி க்ளூ வச்சுக்கலாம் ஜாலிக்க வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து ஸ்டேட் நியூஸ் வந்துருச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா ஃபஸ்ட்டு ஜெண்டர் பார்க் கேரளா கோழிக்கோடு அப் அதாவது இந்தியாலேயே முதன் முறையாக ஜெண்டர் பார்க்கு கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா இந்த பயபுள்ளைய பார்க்கில் போய் பண்ணுற சிலுமிஷங்களை பார்த்து விட்டு கேரளாவே இந்த முடிவை எடுத்து விட்டது அதாவது பார்த்தீங்கன்னா ஜெண்டர் பார்க்னால் என்னென்னா மேலுக்குன்னு ஒரு பார்க்கு ஃபீமேலுக்குன்னு ஒரு பார்க்கு டிரான்ஸ்ஜெண்டருக்குன்னு ஒரு பார்க்கு இப்படி அந்த அவங்க அந்தந்த ஜெண்டருக்கான பார்க்கை வந்து கொண்டு வராங்க பிப்ரவரி தேதி ஓப்பன் பண்ணுறாங்க இதை இனாக்ரேட் பண்ணி வைக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கேரளாவோட சிஎம் பின்ராய் தான் வந்து இனாக்ரேட் பண்ணி வைக்கிறாப்புல சரிங்களா கேரளாவில் பார்க்க தான் பார்த்தீங்கன்னா வந்து ஜெண்டர் பார்க்காம நல்லா பழகிட்டே இருப்பாங்க அதுக்காகவே ஜெண்டர் பார்க்கை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி குழுவை இணைச்சிக்கோங்க சரிங்களா இதுக்கான அமௌண்ட்டுகள் பார்த்திங்கன்னா வந்து முந்நூறு கோடி ரூபாய் சரிங்களா அதுக்கப்புறம் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறு கோடி ரூபாய் இந்தியாவோடய ஃபஸ்ட்டு ஜெண்டர் பார்க் எங்கே கோழிக்கோடு கேரளாவில் சரிங்களா அமீதியார் சரியா இனாகரேட்டர் யார் சிஎம் ஆஃப் கேரளா பினராயி விஜயன் கேரளா கவர்னர் பார்த்தீங்கன்னா ஆரிஃப் முகமது கான் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க சரிங்களா க்ளியராக எல்லாத்துக்குமே ஓகே கேரளா பற்றின ரீசன் நியூஸ் என்னன்னு நம்ம உற்று நோக்கினால் லேபர் மூமெண்ட் மியூசியம் பார்த்தீங்கன்னா வந்து ஆலப்புழா கேரளாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சரிங்களா வேர்ல்டு லேபர் மூமெண்ட்டை பற்றி அதை பற்றின ஹிஸ்ட்ரியில் வரலாறுலாம் தெரிகிறதுக்காண்டி இது ஒரு ரீசன்ட் நியூஸ் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கேரளா கவர்னர் ஆரிஃப் முகமது கான் இருக்காப்ல அவர் ஒன் ஸ்கூலு ஒன் ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்கார் இதுதான் பார்த்தீங்கன்னா கேரளா பற்றின ரீசன் நியூஸ் அடுத்து யூபி கவர்மெண்ட் செட்டப் இந்தியா ஃபர்ஸ்ட் லெதர் பார்க்கின் கான்பூர் அதாவது இந்தியாலேயே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் பார்க்கு வந்து கேரளா லெதர் பார்க்கு கான்பூர் இதை மறந்துடக்கூடாது கே கே இதை வந்து நம்ம வேறு மீனிங்லாம் எடுத்துக்கலாம் நம்ம அப்படி எடுக்க போகிறதில்ல இது கான்பூர்ன்னு மட்டும்தான் எடுத்துக்கணும் கேரளான்னு மட்டும்தான் எடுத்துக்கணும் சரிங்களா ஸோ இந்தியாவோட ஃபஸ்ட்டு லெதர் பார்க்கு பார்த்தீங்கன்னா கான்பூரில் வந்து செட் பண்ணியிருக்காங்க கான்பூர் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா யூபியில் இருக்கிறது இதற்கான மதிப்பு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா அஞ்சு எட்டு அஞ்சு ஜீரோ கோடி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ இதன் மூலிமா பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஐம்பதாயிரம் மக்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்க போது இன்டைரக்டாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மக்களுக்கு வந்து அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது சரிங்களா பாப்கார்ன் எல்லாரும் சாப்பிட்ருக்கீங்களே நானும் பாப்கார்ன் வந்து லெதர் ஷூ போட்டு தான் சாப்பிடுவேன் இதுதான் உங்களுக்கான க்ளூ எப்படி பாப்கார்ன் சாப்பிடும்போது லெதர் ஷூ போட்டு சாப்பிட்டா இன்னும் சுவையாக இருக்கும் சரிங்களா இதுதான் உங்களுக்கான க்ளூ மக்களே கிளியராக இருக்கா கரண்ட்டு ப்ளிங்க் ஆகி வந்துச்சு கிளியராக இருக்கா உங்களுக்கு ப்ளிங்குகளாச்சு எனக்கு ஓகே சிக்கன் மாதிரி இருக்கும் சோத்து சட்டியாக இருப்பீங்க போல் என்ன மாதிரி அந்த லெதரை பார்த்து சிக்கன் இருக்குன்றாங்க ஸோ யூபி கேப்டல் பார்த்தீங்கன்னா லக்னோ யூபி கவர்னர் பார்த்திங்கன்னா ஆனந்திபென் பட்டேல் யூபி சிஎம் பார்த்திங்கன்னா யோகி ஆதித்யநாத் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அடுத்து இனிமேல் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நான் தான் வருவேன் மிஸ் பண்ணாமல் டெய்லியும் வந்துருங்க கர்நாடகா புட் பென்ஷன் பேமெண்ட்ஸ் ஆன் ஆட்டோ பைலட் அதாவது பார்த்திங்கன்னா இந்த அறுபது வயசு மேலெலாம் நமக்கு ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு பென்ஷன் தரதுக்கான ஒரு ஸ்கீம் எங்கே தராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து உடுப்பி பல்லாரி டிஸ்ட்ரிக்டில் வந்து தராங்க சரிங்களா என்ன இது ஒரு ஸ்கீமுன்னு பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு அறுபது வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் என்னோடய டீட்டெயில்ஸு என்னோடய ஏஜ் வெரிஃபிகேஷனுக்கான ப்ரூஃப்லாம் சப்மிட் பண்ணி நான் பென்ஷன் வாங்கிக்கலாம் இதுதான் ஸ்கீம் இது எதன் மூலியமாக வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவோதயா ஆப்பு மூலியமாக வந்து வழங்குறாங்க சரிங்களா இது டைரெக்டாக நம்மளே அப்ளை பண்ணி இந்த பென்ஷனை வாங்கிக்கலாம் சரிங்களா எதுவும் ஒரு மிடில் மேன்லாம் இதில் கிடையாது சரிங்களா சரி ஸோ இது டைரெக்டாகவே வந்து கர்நாடகா கவர்மெண்ட் வந்து டைரெக்டாகவே பென்ஷன் அந்த அறுபது வயசு மேலே ஆனவங்களுக்கு வந்து வழங்குறாங்க எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இப்போ வழங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உடுப்பி பல்லாரி உடுப்பி ஹோட்டல் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா சரி லான்சுடு பை கர்நாடகா கவர்மெண்ட்டு எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் உடுப்பி அண்ட் பெல்லாரி டிஸ்ட்ரிக்டில் கர்நாடகா கேபிட்டல் இது பெங்களூரு கர்நாடகா சிஎம் யார் எடியூரப்பா கர்நாடகா கவர்னர் யார் வாஜிபாய் வல்லா அடுத்து நேஷ்னல் நியூஸ் வந்துட்டோம் என்விரான்மெண்ட் மினிஸ்டர் ரிலீசஸ் நேஷ்னல் மேரைன் சட்டில் ஆக்ஷன் பிளான் 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 இல்லை பிளான் சரிங்களா அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் யார் நம்ம பிரகாஷ் ஜாவேத்கர் இவர் என்ன செஞ்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டட்டில்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா முயலா அது என்ன சொல்லுவாங்க டட்டில் ஆமைகள் ஆமைகள் சரிங்களா அதெல்லாம் வந்து ஒரு ஒரு பாதுகாக்கிறதுக்கான ஒரு ஆக்ஷன் பிளான் வந்து கொண்டு வந்திருக்காங்க யாருன்னா பிரகாஷ் ஜாவேத்கர் உங்களுக்கான கேள்வி என்னன்னா பிரகாஷ் ஜாவேத்கர் பார்த்திங்கன்னா எந்த கான்ஸ்டுவன்சி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க முடிச்சிட்டாங்க சோழிய முடிச்சிட்டாங்க பர்சனல் ஹாட்ஸ்பாட் ஹாட்ஸ் ஓ லைவ் வந்துக்கிட்டே தான் இருக்குமோ நான் அதை வரண்டேன் சாரி மக்களே ஒன்றும் இல்லை கரண்ட்டு போயிடுச்சு வேறு ஒன்றும் இல்லை ஆனால் லைவ் வரும் நான் வந்து இதை வந்து இதில் கனெக்ட் பண்ணிட்டேன் எதுலன்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டரில் கனெக்ட் பண்ணிட்டேன் சரிங்களா இருட்டு இருட்டு நாக்பூர் சூப்பர் 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 கரண்ட்டு போயிடுச்சு மக்களே வேறு ஒன்றும் இல்லை ஸோ உங்களுக்கான அந்த மினிஸ்ட்ரி இன்னொரு ஒரு கைட்லைன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல தெரியுது தெரியுது மெரெயின் மெகா ஃபவுனா ஸ்டாண்டிங் கைட்லைன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அடுத்து ஏர்டெல் அனௌன்சஸ் ஃபைவ் ஜி ரெடி நெட்ஒர்க் இன் ஹைதராபாத் சும்மாவே நம்ம செய் செய்ன்னு செய்வோம் ஃபோர் ஜியிலே செய்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜியெலாம் வேற மாதிரி டிஸ்பிளே ஆகும் ஹச்டியில் வரும் சரிங்களா யூடியூப் வீடியோஸ் ஹச்டியில் வரும் சரிங்களா வேறு எதையாவது என்னை கோர்த்து விட்டுறக்கூடாது ஸோ ஹைதராபாத்தில் பாரதி ஏர்டெல் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க எங்கள் ஊர் ஏர்டெல்லில் போய் கேட்டால் இன்னும் ரெண்டு மாதத்தில் இருக்காங்க ஹைதராபாத்தில் ஸ்பெஷலாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபைவ் ஜி நெட்ஒர்க் சரிங்களா ஃபோர் ஜி தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் ஃபைவ் ஜி சரிங்களா ஸோ பாரதி ஏர்டெல்லோட சிஓ கோபால் விட்டாலு பாரதி ஏர்டெல்லோட ஃபவுண்டர் பார்த்திங்கன்னா சுனில் பாரதி மிட்டாலு சரிங்களா இதுதான் நியூஸ் அடுத்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஏஎஃப்சி உமன் ஏஷியன் கப் இன் இண்டியா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்து ஜனவரி இருபதாம் தேதி உமன் ஏஷியா கப்பு பார்த்திங்கன்னா வந்து இந்தியா ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க இந்தியாவில் போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ இந்த மேட்ச் நடக்கிறதுல வந்து ஒரு நாலு பேர் வந்து ஃபைனல்ஸ் அதாவது அந்த நாலு டீம் கடைசி ஜெயிச்சு வர நாலு டீம் இருக்குல்ல அவங்க பார்த்திங்கன்னா உமன்ஸ் வேர்ல்டு கப் வந்து ஆஸ்திரேலியாவான் நடக்கப்போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதில் வந்து கலந்துக்குவாங்க நான் சொல்கிறது புரிஞ்சேன் அவங்களுக்கு இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உமன் ஏசியன் கப் ஏஎஃப்சி உமன் ஏசியன் கப் இது வந்து ஃபுட்பால் டோர்னமெண்ட்டுக்கான ஒரு கப்பு இது பார்த்திங்கன்னா வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து நடக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வேர்ல்டு கப் நடக்க போது இதில் அந்த குவாலிஃபை குவாலிஃபையார் கடைசி வர ஒரு நாலு டீமை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு உமன் வேர்ல்டு கப்பில் வந்து விளாட விடுவாங்க சரிங்களா இந்த ஈவெண்ட் வந்து ஜனவரி இருபது ஸ்டார்ட் ஆகுது ஃபிப்ரவரி சிக்ஸ் முடியுது சரிங்களா இந்தியன் உமன் ஃபுட்பால் டீமோட கேப்டன் பார்த்தீங்கன்னா வந்து அஷாலதா தேவி சரிங்களா அஷாலதா தேவி அப்படின்ற தெரிஞ்சுக்கோங்க கோச்சு பார்த்தீங்கன்னா மயோமால் ராக்கி இதெல்லாம் இடையில கேட்பாங்கயா இந்தியன் ஃபுட்பால் டீமோட கோச்சி யாரியா அப்படின்னு கேட்பாங்க ராக்கி பாய் அப்படின்னு அடிக்கணும் நம்ம சரிங்களா ஏசியன் ஃபுட்பால் கான்ஃபெடரேஷன் கப்பு ஏசியன் கப்பு தான் இது ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா குலாலம்பூர் மலேசியா பிரசிடென்ட் பார்த்திங்கன்னா வந்து அல் கலீஃபா அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க அடுத்து அக்ரிமெண்ட்ஸ் இந்தியாவும் ஃப்ரான்ஸும் இருக்காங்க பார்த்திங்களா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்விரான்மெண்ட்டுக்காண்டி காண்டி ஒரு டைப் வச்சுருக்காங்க என்விரான்மெண்ட்டை குளோபல் என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு 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 அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இதில் ஃபைவ் மெயின் தீம்ஸ் இருக்குது மெயினான விஷயத்தை வந்து கவர் பண்ணுறாங்க இந்த டைஅப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சு என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ரினியூவபுள் எனர்ஜி அண்ட் எனர்ஜி எஃபிஷியன்சி இந்த ஃபைவ் மெயின் இதை வந்து கவர் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இவ்வளோதான் நியூஸு இதுலேயும் நம்ம பிரகாஷ் ஜாவேத்கர் பார்த்திங்கன்னா வந்து உள்ளே போய் லான்ச்சு பண்ணி வச்சிருக்காப்புல இவ்வளோ தான் நியூஸ் சரிங்களா ஸோ இந்தியாவும் ஃப்ரெண்ட்ஸும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து ரேங்க்ஸ் அண்ட் ரிப்போர்ட் அதாவது ஏசியா பசிஃபிக் பெர்சனலைஸ்டு ஹெல்த் இண்டெக்ஸுன்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்கய்யா இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அதாவது இஐயூ இவங்க தான் இந்த ஹெல்த் ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் டாப்பில் இருக்குது சிங்கப்பூர் செகண்டு தாய்வான் தேர்டு ஜப்பான் ஃபோர்த் ஆஸ்திரேலியா இந்தியா இப்போ எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பத்தாவது இடத்தில் உள்ளது மொத்தமே பதினோரு பேர் தான் கலந்துருக்காங்க அதில் பத்தாவது இடம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இதுக்கு குழு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கத்துக்கு ஹெல்த்து வேற மாதிரி இருக்கும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஹெல்த் வயசு பார்க்கும்போது சிங்கம்தான் மாசு ஸோ சிங்கம்தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ரீசன் ரேங்கிங் நியூஸ் பார்த்தோம்னா ரிலையன்ஸ் ஜியோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ப்ராண்டில் வந்து ஃபிஃப்த் ரேங்க் எடுத்திருக்காங்க அதே மாதிரி இந்தியா பார்த்தீங்கன்னா வந்து கொரோனா வைரஸ் பெர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து எயிட்டி சிக்ஸ்த்து பொசிஷன் இருந்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க யூனியன் பட்ஜெட்டு வந்து தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுவேன் சரிங்களா இன்னைக்குதானே போட்டிருக்காங்க அதாவது ஒன்று நான் சொல்லிடுறவா சும்மா அந்த பேராகிராஃபை பார்த்து ரீட் பண்ணால் உங்களுக்கும் புரியாது எனக்கும் புரியாது கரெக்டாக பாயிண்ட்டு பாயிண்ட்டாக அந்த அமௌண்ட்டு எது எதுக்கு எந்த அமௌண்ட்டு ஒதுக்கியிருக்காங்க பயபுள்ள என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு தனியாக எல்லாமே எடுத்து ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா அதனால் பயப்பட வேண்டாம் அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மைக்ரோசாஃப்ட் லான்ச்சஸ் இட்ஸ் நியூ தாஜ்மஹால் இன்ஸ்பைர்டு என்ன என்ஜினியரிங் ஹப்பா ஹப் ஒன்றும் இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா வந்து டெவலப்மெண்ட் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சென்டர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பெங்களூரில் லான்ச் கொண்டு வந்தாங்க மைக்ரோசாஃப்ட்டு செகண்டு ஹைதராபாத்தில் கொண்டு வந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நொய்டா யூபி தெரியுமில்ல எல்லாருக்குமே உத்தரப்பிரதேஷ் இருக்குல்ல அங்கே கொண்டு வர போகிறாங்க இந்த மைக்ரோசாஃப்ட்டு அவங்க ஹப் டெவலப்மெண்ட் சென்டர் சரிங்களா இது என்ன தாஜ்மஹால் அப்படின்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் பில்டிங்கை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டாங்கலாம் அதனால் இந்த இந்த ஹப்பையுமே தாஜ்மஹால் உள்ளே இருக்க மாதிரியே கட்ட போகிறாய்லாம் இந்த பார்த்தீங்களா இப்படி தான் தாஜ்மஹாலுக்குள்ளே இருக்கும் ஸோ தாஜ்மஹாலை பார்த்து இன்ஸ்பைர் ஆகி அதே மாதிரி இந்த ஹப்பை கட்ட போகிறாய்லாம் அப்போ தாஜ்மஹால் எழுத்துக்கு வச்சுக்கிட்டு அதை இடிச்சுட்டு போக வேண்டியதானா என்னங்க சரிங்களா ஸோ புரிஞ்ச எல்லாத்துக்குமே செவன் ஒண்டர்ஸ் இன் த வேர்ல்டு ஆஃப் த வேர்ல்டு தாஜ்மஹால் அதில் ஒன்று சரியா இதை கொண்டு வராங்க இது தேர்டு டெவலப்மெண்ட் சென்டர் ஃபஸ்ட்டு பெங்களூர்ல இருக்கு செகண்ட் ஹைதராபாத்தில் இருக்குது தேர்டு பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோசாஃப்ட்டில் இருக்குது சாரி இது வந்து பார்த்திங்கன்னா வந்து தேர்ட் யூபியில் இருக்குது மைக்ரோசாஃப்ட்டோட தான் ஒரு ஃப்ளோவில் நான் மைக்ரோசாஃப்ட்லேயே இருக்குதுன்னு சொல்லிட்டேன் சரிங்களா யூபியில் தேர்ட் டெவலப்மெண்ட் சென்டர் இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க மைக்ரோசாஃப்ட்டோட சிஇஓ சத்யன்நாதுல்லா மைக்ரோசாஃப்ட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வாஷிங்டன் யூஎஸ் சரிங்களா இப்போ தேர்டாக வரது பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் சென்டர் வந்து நொய்டா யூபியில் வரப்போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க சரிங்களா அடுத்து இஸ்ரோ டு லான்ச் சிட்டி காலேஜ் அகாடமிக் சேட்டிலைட் ஒன்றுமே இல்லையா ஒரு காலேஜ் இருக்குது அந்த காலேஜ் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வலிக்க போது கூட நான் பிடிச்சிக்கிறேன் ஜண்டாடு ஸ்ரீ சக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூரில் இருக்கியா அங்கே ஒரு ஸ்டேஷன் வச்சுருக்காங்கயா சரிங்களா அந்த ஸ்டேஷனில் இருந்து இந்த மாதிரி அகாடமிக் சேட்டிலைட்லாம் லான்ச் பண்ணுறாங்க இந்த ஸ்டேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த சேட்டிலைட்லாம் அந்த இன்ஸ்டியூட் டெவலப் பண்ணுறாங்க பார்த்திங்களா அதை மானிட்டர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டேஷன் தான் இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா வந்து கோயம்புத்தூரில் இருக்குது இந்த ஸ்டேஷன்லாம் இனாக்ரேட் பண்ணி வச்சது யாருன்னு பார்த்திங்கன்னா வந்து இஸ்ரோ சேர்பன் கே சிவன் அப்படின்றத தெரிஞ்சுக்காங்க ஐ இன் தட் காலேஜ் அருமை 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 சரிங்களா இஸ்ரோ ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூர் கர்நாடகா இஸ்ரோ சேர்மன் கே சிவன் சரிங்களா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இன்றைக்கி மட்டும் பொறுத்துக்குங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் நியூஸ் தான் நாளையிலேருந்து அந்த மேடம் வந்து அன்னன்னைக்கு நியூஸை அன்னன்னைக்கு எடுக்க சொல்லியிருக்கேன் சரிங்களா ஃபிப்ரவரி ஒன்லேயே ஒரு மேக்ஸிமம் நியூஸ் கவர் ஆயிரும் மினிமம் ஒரு இருபது நியூஸாவது இருக்கணும் மேம் எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்ணியிருங்க எங்கே எங்கேருந்து கண்டென்ட் எடுப்பீங்கன்னு தெரியாது எல்லாத்துலேயும் காப்பி கேட் பண்ணி கண்டென்ட்டை எடுத்து கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா அதனால் டோன்ட் ஒரி நாளையிலேருந்து உங்களுக்கு ஒரு இருபது நியூஸ் கிட்ட எல்லாமே கவர் ஆகிற மாதிரி பண்ணிடுவோம் கிட்டத்தட்ட ஆஃபேஸில் உள்ள எல்லாமே இருக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி எல்லாமே கொண்டு வந்துடுவோம் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம் சரிங்களா ஸோ உங்களுக்கான குவிஸ் என்னமா எஃபெக்டை போட்டு பண்ணியிருக்குங்க பாருங்கள் அந்த மேடம் செமையாக பண்ணியிருக்காங்கள ஸோ உங்களுக்கு வந்து அந்த க்விஸ்ஸில் ஒரு லைனை வச்சுருக்காங்க பாருங்கள் சம்டைம்ஸ் யூ ஸ்கோர் அண்ட் சம்டைம்ஸ் யூ லேர்ன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா வார்த்தைகளே ஸோ போயிடலாமா ஸோ உங்களுக்கான முதல் கொஸ்டின் ஹூ லான்ச் த இண்டோ ஃப்ரெஞ்ச் ஏர் ஆஃப் த என்விரான்மெண்ட் அலாங் வித் பார்பரா பொம்பிலி இந்த ஃப்ரெஞ்ச் மினிஸ்ட் ஆஃப் எக்காலஜிக்கல் ட்ரான்ஸிஷன் பார்த்தீங்களா நம்ம வந்து எங்கே வந்து இதை லான்ச் பண்ணாங்க யாரோட சேர்ந்து லான்ச் பண்ணாங்கன்னா அதில் அவ்வளோ ரீட் பண்ணாமல் விட்டோம் பார்பரா பொம்பில்லி ஃப்ரெஞ்சு மினிஸ்டர் ஆஃப் எக்காலஜிக்கல் ட்ரான்ஸிஷன் இவங்க வந்து நியூ டெல்லியில் வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இந்த என்டோஃப்ரென்ஸ் யார் ஆஃப் த என்விரான்மெண்ட்டை சரிங்களா இதை யார் லான்ச் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐபிபிஎஸ் பேங்கா சிவாஜி மணிமேகலை என்ன இப்படி பண்றீங்க ஐபிபிஎஸ் பேங்க் அதை லான்ச் பண்ணியா என்னங்க நீங்க பிரகாஷ் ஜாவேத்கர் லான்ச் பண்ணியிருக்காப்ல என்விரான்மெண்ட் மினிஸ்டர் அடுத்து டெக் மேஜர் மைக்ரோசாஃப்ட் ஹஸ் லான்ச் நியூ இந்தியன் டெவலப்மெண்ட் சென்டர் அதாவது தேர்டு சென்டர் எங்கே லான்ச் பண்ணுறாங்க உங்களுக்கான ஆன்சர் எங்கே லான்ச் பண்ணால் உங்களுக்கான ஆன்சர் இந்த நானூறு பயபுள்ளையிலும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை நோட்டிஃபிகேஷன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி தயவு செய்து படிங்க சரிங்களா உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் நம்ம அன்னன்னைக்கு படித்தோன்னு வச்சுக்கோங்களேன் பின்னாடி ரிவிஷன் பண்ணும் போது நம்ம படிக்காமல் விட்டுருந்தாலும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அன்னன்னைக்கு படிச்சிருந்தா கடைசி ஒரு பத்து நாளில் உட்காந்து முக்கு முக்குன்னு முக்கிறது அப்புறம் வரவே வராது அப்புறம் ஏதாவது மாத்திரையை போட்டு தான் வர வைக்கணும் ஓகே உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நொய்டா யூபி உங்களுக்கான அடுத்த கேள்வி நேஷ்னல் மேரிடைம் டட்டில் ஆக்ஷன் பிளான் ஹேஸ் பின் ரிலீஸ்டு பை த மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் யார் யார் உங்களுக்கான பதில் ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து நியூ டெல்லி ஓ ரிலீஸ்டு இன் எங்கேன்னு கேட்டிருக்காங்க மக்களே நம்ம ஜாவேத்கர் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல எங்கேன்னு கேட்குறாப்புல நியூ டெல்லியில் சரிங்களா அடுத்து இஸ்ரோ சேர்மன் கே சிவன் லைக்லி டு இனாக்ரேட் த ஸ்ரீசக்தி சாக் கிரவுண்ட் ஸ்டேஷன் அட் ஸ்ரீசக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் காலேஜ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இன் டேஷ் எங்கள் சத்த சாத்திரையில் அவங்களே ஆன்சர் சொல்ல நம்ம மக்கள் நீங்கள் அதுக்குள்ளே ஆன்சர் சொல்கிறீங்க உன்னிப்பாக கவனிக்கிறீங்களா கரெண்டாக பேச ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் லாஸ்ட் கொஸ்டின் பாரதி ஏர்டெல் பிகம் த ஃபஸ்ட்டு டெலிகாம் ஆப்ரேட்டர் இன் இந்தியா டு டெமான்ஸ்ட்ரேட் ஃபைவ் ஜி சர்வீஸஸ் சக்ஸஸ்ஃபுல் இன் டேஷ் எந்த ஊரில் டெல்லி பள்ளியை வச்சு அடிச்சிருவேன் வேற ஆன்சர் இதுக்கு ஸோ இது எப்படி நீங்கள் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இன்னொரு பேர் இருக்கு பேர்டு பரத் எப்படி பேர்டு பரத் ஹைதராபாத் சிங் பண்ணேன் ஓகே ஹைதராபாத் இஸ் ஆன்சர் மக்களே சரிங்களா ஸோ அடுத்த கேள்வி இந்தியா த டென்த் அவுட் ஆஃப் லெவன் ஏசியன் பசிபிக் கண்ட்ரீஸ் இந்த இண்டெக்ஸில் யார் டாப்பில் இருக்கா இந்த இண்டெக்ஸில் யார் டாப்பில் இருக்கா யார் டாப்பில் இருக்கா எஸ் கரெக்ட் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க உங்களுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா வந்து சிங்கப்பூர் இந்தியா ஃபஸ்ட்டு ஜெண்டர் பார்க் எங்கே உங்களுக்கான ஆன்சர் இந்தியா ஃபஸ்ட்டு ஜெண்டர் பார்க் எங்கே ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா வந்து கோழிக்கோடு கேரளா ஆஸ்கர் வின்னிங் ஆக்டர் ஹாஸ் ஹேஸ் அவே அவங்க பேர் என்ன ஆஸ்கர் வின்னிங் ஆக்டர்னாலே குளோரியாவின் வீடுன்னு தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும் சரிங்களா ஸோ உங்களுக்கான ஆன்சர் குளோரிஸ் லெக்மேன் விச் கவர்மெண்ட் வில் எஸ்டாப்ளிஷ் த ஃபஸ்ட் லெதர் பார்க் ஆஃப் இந்தியா ஃபர்ஸ்ட் லெதர் பார்க் வந்து எந்த கவர்மெண்ட் எந்த ஸ்டேட் விச் ஸ்டேட் கவர்மெண்ட் உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து கான்பூர் டிஸ்ட்ரிக்ட் டு உத்தரபிரதேஷ் வித் ஸ்டேட் கவர்மெண்ட் லான் டேரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ் பென்ஷன் வாரி வழங்குவார் பென்ஷனும் வழங்குவார் கர்நாடகா ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கர்நாடகா கவர்மெண்ட் நோபல் பிரைஸ் கெமிஸ்ட் யாரு நோபல் பிரைஸ் கெமிஸ்ட் யாருங்க உங்களுக்கான அவின் பால் ஆரோக்கியா பால் பசும்பால் வேர்ல்டு லெப்ரசி டே என்னைக்கு எப்பயுமே லாஸ்ட்டு சண்டே சரிங்களா என்னைக்கு உங்களுக்கான ஆன்சர் ஜனவரி முப்பத்தொன்று சரிங்களா இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டும்தான் நமக்கு ஞாபகம் இருக்கும் கடவுள் கரண்ட்டை போட்டாப்பில் இன்றைக்கு மட்டும்தான் உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கும் என்னைக்கு ஞாபகம் இருக்காது தான் சொல்கிறேன் சரிங்களா அதாவது எப்படின்னா லீப் இயர் ஃபிப்ரவரி லெப்ரஸி ஜனவரி எப்படி ரைமிங்காக இருக்கா லெப்ரஸி ஜனவரி ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு மக்களே நாளைக்கெல்லாம் நிறைய நியூஸ் வந்துடும் நான் அந்த மேடம்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சரிங்களா நாளையிலேருந்து பிப்ரவரி ஒன்று அதாவது அண்ணன் நியூஸ் அன்னன் வந்துடும் சரிங்களா அண்ணன் நியூஸ் அண்ணன் வந்துவிடும் சரிங்களா ஸோ திருப்தியா கரண்ட் அஃபேர்ஸில் இன்னைக்கு நான் எடுத்த கரண்ட் அபேர்ஸ் உங்களுக்கு திருப்தியா டெய்லி நானே கரண்ட் அபேர்ஸ் வந்துடுறேன் நிறைய பேரோட விருப்பத்தினால் மட்டுமே சரிங்களா நீங்கள் எல்லாருமே கரண்ட் அஃபேர்ஸ் ஜாக்சன் சார் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்க ஸோ அதற்காக தான் நான் வந்திருக்கேன் ஸோ இருக்கா எனக்கு இந்த வீடியோ லைவ்வில் ஃபீட்பேக் கொடுக்க வேணாம் வீடியோ முடிஞ்ச பிறகு கமண்டில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி இருந்துச்சு இல்லை எதுவும் இம்ப்ரூவ் பண்ணணுமா இந்த ஃப்ளோ ஓகேவா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா தயவு செய்து டெய்லியும் விடாமல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருங்க ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதா மிகப்பெரிய சேலஞ்சு நமக்கு அதை நீங்களாக படிக்கும்போது கரண்ட் அஃபேர்ஸ் நீங்களாம் படிக்கிறீங்க தெரியுமா அப்போ தான் ஆகி சரி எக்ஸாம் ஓட்டி படிச்சுக்கணும் இல்லை நாலு நாள் சேர்த்து படிச்சுக்கணும் ஒரு வாரத்தை சேர்த்து படிச்சுருவோம் அப்படின்னு நினப்பீங்க அதனால தான் வீடியோ கொண்டு வரும் வீடியோவை அன்னன்னைக்கு பார்த்தீங்கனாலே சும்மா ஒரு அரை மணி நேரம் காதில் மாட்டின்னு உட்கார வேண்டியதானே கொஞ்சம் சாத்தின்ட்டு நம்ம படிக்கலாமே ஒரு அரை மணி நேரம் சரிங்களா படிப்போம் சரிங்களா நாளையிலேருந்து வந்துடுறீங்க நான் தான் கரண்ட் அஃபேர்ஸ் வருவேன் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதோட பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா கிராக் வித் ஜாக் அப்படின்னு ஒரு டெலகிராம் குரூப் இருக்கு அந்த குரூப்பில் போட்டுருவேன் இதோட பிடிஎஃப் நீங்கள் திரும்ப ஒரு ரீகால் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படியே கிராக் ஸ்பேஸ் வித் வித்து ஸ்பேஸ் ஜேக் போடுங்க சரிங்களா ஸோ அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ பார்த்ததுக்கு டெய்லியும் காலையில் பத்தரைக்கு வந்து ரீசனிங் மெயின் செஷன் இருக்கும் ஐபிபிஎஸ் கிளர்க்கு வர யூஸ் பண்ணிக்கங்க மாதிரி எட்டு மணிக்கு இங்கிலீஷ்கான பிகினர் செஷன் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இங்கிலீஷ் படிக்கிறீங்க எனக்கு இங்கிலீஷ் எளவு வரவே மாட்டேங்குது அப்படின்னு நினைப்பீங்க பார்த்தீங்களா உங்களுக்கான செஷன் தான் டெய்லி எட்டு மணிக்கு ரீனா மேம் எடுக்கிறாங்க செய்து மிஸ் பண்ணாமல் வாங்க ஏன்னா இங்கிலீஷ் வராமல் தான் நம்ம நிறையா பேர் தமிழ் மக்களும் ஆகுறோம் ஸோ இங்கிலீஷை லேர்ன் பண்ணிக்கோங்க